ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் 16/10/2023 25/11/2003 வரைக்கும் கேட்டால் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கேட்டால் இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர் பற்றி பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 16/10/2023 கேட்ட கொஸ்டின்: What is the number of samples used for variable R&R study in MSA? MSA variable R&R studyல எத்தனை சாம்பிள்ஸை யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் 15, 7, 5, 9, 10. இந்த 5 ஆப்ஷன்ஸில் 10ங்கிறது தான் சரியான ஆன்சர். நம்ம சேனலில் MSA வேரியபிள் R&R ஸ்டடியை பார்க்கும்போது 10 சாம்பிள்ஸை வச்சு 3 அப்ரைசர் 3 ட்ரையல் எடுப்பாங்கிறத நாம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ 10ங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 70% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 20/10/2023 அன்றைக்கி கேட்ட கொஸ்டின்: வாட் இஸ் என்சிஆர்? என்சிஆர்னா என்ன? இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் நாட் கரெக்ட் ரீஒர்க், நோ கம்யூனிகேஷன் ரிப்போர்ட்டட், நான் கன்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், நெக்ஸ்ட் சைக்கிள் ரிவ்யூ, நியூ கேப்பபிலிட்டி ரெக்கார்டட். இந்த 5 ஆப்ஷன்ஸில் நான் கன்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இதுதான் சரியான ஆன்சர். IATF ஆடிட்டரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ஆடிட்டோ நடக்கும்போது நாம் ஏதாவது ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணலைனாலோ இல்லை சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதுல ஏதாவது கேப் இருந்தாலோ இந்த அப்சர்வேஷனுக்கு ஆடிட்டர் வந்து நான் கன்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை ரைஸ் பண்ணுவார். இதை NCRனு ஷார்ட்டாக கூட சொல்லுவாங்க. ஸோ நான் கன்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இதுதான் சரியான ஆன்சர். இந்த ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 93% பேர் சரியாக சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 2/11/2023 அன்றைக்கி கேட்ட கொஸ்டின்: இன் SPC ஸ்டடி இஃப் PPE is equal to 1.33 இட் மீன்ஸ் தட் த மெஷின் இஸ் கேப்பபிள் ஃபார் ப்ரொடியூசிங் விதின். SPC ஸ்டடி கண்டக்ட் பண்ணும்போது பிபி 1.33 வந்ததுன்னா அந்த மெஷின் கொடுத்துருந்த ஸ்பெசிஃபிகேஷனில் எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனை கன்சியூம் பண்ணுது, இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் 75% ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன், 70% of specification, 65% of specification, 60% of specification, 50% of specification. இதில் 75% of specification இதுதான் சரியான ஆன்சர். நம்ம சேனலில் SPC பற்றி பார்க்கும்போது PPRCP இதோட வேல்யூ 1 வந்ததுன்னா அந்த ப்ராசஸ் 100% ஆஃப் டாலரன்ஸை கன்சியூம் பண்ணுதுன்னும் 1.33%க்கு 75% ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷனும் 1.67க்கு 60% ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷனையும் 2 வந்ததுன்னா 50% ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷனையும் கன்சியூம் பண்ணுதுங்கிறத நாம் பார்த்தோம். ஸோ 75% ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான் சரியான ஆன்சர். இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 83% பேர் சொல்லியிருந்தாங்க. அடுத்து 7/11/2023 அன்றைக்கி கேட்ட கொஸ்டின்: வென் குவாலிட்டி மந்த் செலிப்ரேஷன் ஸ்டார்டட் இன் இந்தியா? குவாலிட்டி மந்த் செலிப்ரேஷனை இந்தியாவில் எப்போ அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க? இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் 2000, 2005, 2007, 2009, 2012. இந்த 5 ஆப்ஷனில் 2009 தான் சரியான ஆன்சர். டாடா ஆட்டோ காம்ப் லிமிடெட் தான் குவாலிட்டி மந்த் செலிப்ரேஷனை இந்தியாவில் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக லான்ச் பண்ணாங்க. ஸோ குவாலிட்டி மந்த் செலிப்ரேஷன் 2009 தான் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆச்சு. இதுதான் சரியான ஆன்சர். இந்த சரியான ஆன்சர் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 11% பேர் சொல்லியிருந்தாங்க. அடுத்து 25/11/2023 அன்றைக்கி கேட்ட கொஸ்டின்: ஹவு மெனி ட்ரையல்ஸ் வில் பி டேக்கன் இன் MSA பயாஸ் ஸ்டடி? MSA பயாஸ் ஸ்டடியில் எத்தனை ட்ரையல் எடுப்பாங்க, இதுதான் கொஸ்டின். இதுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் 3, 5, 10, 15, 30. இந்த 5 ஆப்ஷனில் 15ங்கிறது தான் சரியான ஆன்சர். நம்ம சேனலில் ஏற்கனவே பயாஸ் ஸ்டடியை பற்றி பார்க்கும்போது ஒரு அப்ரைசர் ஒரு பார்ட்டை 15 தடவை ட்ரையல் எடுப்பாருன்னு நாம் பார்த்துருந்தோம். ஸோ 15ங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்த சரியான ஆன்சரை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 6% பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் சரியான ஆன்சரை சொல்லியிருந்தாலோ இல்லை வேறு ஆன்சரை சொல்லியிருந்தாலோ நீங்கள் ட்ரை பண்ணதுக்காகவே என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்களும் இந்த இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓட்டிங் மெத்தடில் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஆன்சரை சரியான ஆன்சர் நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சருக்கு மேலே கர்சரை கொண்டு போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட் வந்து கவுண்ட் ஆகிடும். வேறு எந்த மெத்தட்லேயும் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆன்சரை கமெண்ட்டில் போடுறதோ இல்லை ஆன்சரோட சீரியல் நம்பரை கமெண்ட்டில் போடுறதோ பண்ண வேண்டாம். ஓட்டிங் மெத்தடில் மட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இம்மீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.